ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா டெய்லரிங். நம்ம இன்றைக்கி ஓல்டு சாரீயில் பட்டு பாவாடை சட்டை வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். இதில் நம்ம போட்னெக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். போட்னெக்கினுடைய அளவு பார்த்திங்கன்னா நம்ம சுடிதாருக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி சாரீ இருக்குது. சாரீயில் பார்த்திங்க அப்படின்னா உள்பாகம் அப்படிங்கிறது இந்த சைடு பாருங்கள், முந்தி பாகம் அப்படிங்கிறது இந்த சைடு. இதை வந்து நம்ம டாப்புக்காக அதாவது ஷர்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். சாரியினுடைய மீதி கிளாத் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாவாடைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேட்ஸ் அதாவது சுருக்கங்கள் அதிகமாக வந்து பாவாடையில் வைக்கிறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக நம்ம மீத கிளாத் ஃபுல்லாகவே வந்து ஸ்கர்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழ்ப்பகுதியில் இது மாதிரி பெரிய பார்டரும் மேல் பகுதியில் இது மாதிரி சின்ன பார்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற பெரிய பார்டர் தான் வந்து ஸ்லீவுக்கு வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக ஸ்லீவுக்கும் சரி கீழே வந்து ஷர்ட்டுக்கும் சரி நம்ம பெரிய பார்டர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், சாரீ வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு லைனிங் அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து 4 மீட்டர் வந்து டோட்டலாக எடுத்திருந்தேன் சரிங்களா. இப்போ 1.5 மீட்டர் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1.5 மீட்டர் வந்து ஷர்ட்டுக்கு சரியாக இருக்கும். மீதி இருக்கிற 2.5 மீட்டர் அப்படிங்கிறது ஸ்கர்ட்டுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா. மேலும் சுருக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3 மீட்டர் வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது நம்மளுடைய விருப்பம். ஆனால் லைனிங் வந்து தண்ணியில் போட்டு நினச்சி நீட்டாக காய வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. மேற்படி சுருங்காமல் இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சுருங்காமல் இருக்கும் சரிங்களா. இது மாதிரி வந்து லைனிங் கிளாத்தை நான் தனித்தனியாக எடுத்துகிட்டேன். இப்போ சாரியில் வந்து நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனிங் எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது மாதிரி லைனிங்கை நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 4 லேயர் இருக்கும் சரிங்களா. 2 லேயர் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம சைட்லேயும், ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 லேயரும் ஓப்பனில் அதாவது கரப்பகுதி ஓப்பனில் இருக்கும். கீழ்ப்பகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ண பகுதி ஓப்பனில் இருக்கும். மேல் பகுதியில் இது மாதிரி ஃபோல்டிங்கில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஃபோல்டு பண்ணுறதுக்காக. நீங்கள் 1.5 இன்ச் 1 இன்ச் கூட மார்க் பண்ணலாம். எவ்வளவு மார்க் பண்ணுறோமோ அந்த அளவு அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியாக 23 இன்ச் நம்ம 1.5 இன்ச் ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 23.5 இன்ச் ஆக சரியான கிளாத் இருக்கிறனால அப்படியே வந்து மார்க் பண்ணாமல் விட்டுருக்கேன் சரிங்களா. இப்போ நெக் விட்த்து போட் நெக் அப்படிங்கிறதுனால நீங்கள் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ தான் போட் நெக் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது ஷோல்டர். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா சரியான அளவு 3 இன்ச் தையலுக்காக நெக்லைனுக்காக 1/4 இன்ச்சும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 3/4 இன்ச் டோட்டலாக 3.75 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஷோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.75 இன்ச் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணி இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் தான் நம்ம ஆர்ம் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. கரெக்டாக மேல் பக்கத்துலேருந்து நம்ம போட்ட லைன் இருக்கு இல்லைங்களா, இதில் ஆர்ம் லென்த் 6 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிராஸ் வைஸில் 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணி லைன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் சரிங்களா. செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 10 இன்ச் சரியான அளவு, 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹைட் அதாவது ஷைடு ஷேப் மார்க் பண்ணணும் சரிங்களா. ஷைடு ஷேப் அப்படிங்கிறது 13.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம செஸ்ட்ரோன் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, 10 இன்ச் மார்க் பண்ணோம். 1 இன்ச் அதாவது 1/2 இன்ச் வந்து குறைவாக வச்சு 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரியான அளவு. வேஸ்ட் ரவுண்டு சரியான அளவு 1 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா டாட் பிடித்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச் 3/4 இன்ச் போகும் இல்லைங்களா, ஆக நம்மளுக்கு அளவுகள் சரியாக இருக்கும். அடுத்தது ஹிப் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க சாரி அதாவது பாட்டம் சரிங்களா. பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் 1 இன்ச் அப்படிங்கிறது தையலுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து மேல் பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சைடில் வந்து ஓப்பன் வந்து விடுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் 3.5-4 கூட விடலாம், இது நம்மளுடைய விருப்பம். கரெக்டாக வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. 10 இன்ச் சரியான அளவு, 1 இன்ச் தையலுக்கான அளவு. ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. செஸ்ட் ரவுண்டு அதே போல் வெஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம டாட்டுக்காக அதாவது ஓப்பன் பகுதிக்காக மார்க் பண்ண இடத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. ஃப்ரண்ட் நெக் ஆல்ரெடி நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம், அதே 4 இன்ச்சை கீழ்ப்பக்கமாக எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா
இது மாதிரி லைன் போட்டுட்டு ஹைட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 3 to 4 inches வந்து மார்க் பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய விருப்பம் சரிங்களா. ரொம்ப வந்து போட்நெக் மேல் பக்கமாக வேணும் அப்படின்னா 3 inches போதுமானது, இல்லை கொஞ்சம் அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா 4 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3 to 4 inches சரியாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது 1.5 inches பாருங்கள் இந்த சைடும், 1.5 inches மேல் பக்கமாகவும் தள்ளி மார்க் பண்ணி கிராஸ் வைஸில் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணும் பொழுது தான் போட்னிக் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் சரிங்களா. அளவுகள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கிராஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3/4 inches வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இப்போது நம்ம டாட்டை ஜாயின் பண்ணி இந்த மார்க்கிங்கை ஜாயின் பண்ணி ட்ரா பண்ணும் பொழுது போட்னிக் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். அதே போல் ஷேப் வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. நார்மலாக நம்ம ட்ரா பண்ணும்போது அளவுகள் கொஞ்சம் மாற செய்யும், அது யூனிக் மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி மார்க் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு வளைவுகள் வளையும் போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 1.5 inches மேல் பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் சைடு அளவு சரிங்களா. பேக் சைடில் கொஞ்சம் மேல் பக்கமாக கேட்டாங்க அப்படிங்கிறதுனால 1.5 inches வந்து மேல் பக்கம் தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். பட் போட்நெக் அப்படின்னா சேமாக வந்து கட் பண்ணிக்கோங்க, அதுதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கஸ்டமர் கேட்குறத பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 8.5 inches சரியாக இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம நெக் பகுதியிலேருந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக வந்து 2 கிளாத்தையுமே நம்ம கட் பண்ணுறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் மார்க் பண்ண இடத்துல ஹெர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் வெஸ்ட்ரோன் மார்க் பண்ண இடத்துலையும் ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் பாட்டம் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேல் பக்கமாக 3 inches ஓப்பன் சைடு அந்த இடத்துல ஹெர்கட் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம 1.5 inches வந்து கீழ்ப்பக்கமாக கேட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து மார்க் பண்ணியிருந்தோம், இப்போ கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெப்த்து வந்து எடுத்துக்கலாம். ஆம்கோல் பகுதியில் லைட்டாக வந்து டெப்த்து வந்து எடுத்துக்கலாம். இது போல் கரெக்டாக வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு லைனிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைனிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாரீயில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாரீ எடுத்து கரெக்டாக முந்தி பாகத்தை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம கட் பண்ண முந்தி பாகத்தை வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க சென்டராக. நம்ம கட் பண்ண லைனிங் எடுத்து கரெக்டாக வந்து அது மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கம் பார்டர் சரியாக இருக்கா, ஃபோல்டிங் சரியாக இருக்காங்கிறது மெயினாக வந்து செக் பண்ணிக்கோங்க. லைனிங்குடைய ஃபோல்டிங்கும் நம்ம முந்தி பாகம் சாரியினுடைய முந்தி பாகத்தோட ஃபோல்டிங்கும் ஒரே பக்கத்தில் இருக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு ஃபஸ்ட் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற கிளாத்தில் பேக் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட லைனிங் எடுத்து மேல் பக்கமாக இது மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கீழ்ப்பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கிளாத் சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம பார்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பெரிய பார்டர் எடுத்து இந்த சைடில் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அளவுகள் வந்து ஈக்குவல் ஆயிரும் சரிங்களா. உங்களுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நான் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன், பார்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டுப்பாவாடை சட்டைக்கு போட்னெக் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மற்ற அளவுகள் வந்து என்னென்ன மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். இந்த ஷர்ட்டினுடைய ஸ்டிச்சிங் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சரிங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.